நல்லா இருக்குண்ணா. ஆமாண்ணா, நல்லா நல்லா சூப்பராக சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தான் எடுக்கணும், நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு. பதிவு கொஞ்சம் ஆழமான பதிவுங்க, தேவையான பதிவும் கூட. ரொம்ப உண்மையாக சொல்லிட்டேன் அவளை, ரொம்ப உண்மையாக. செம சூப்பர், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரஞ்சித் சாருக்கு வாழ்த்துக்கள். எப்படி அவர் இப்படி ஒரு கதையை யோசிச்சாருன்னே தெரில. லைக் படத்தில் இருக்க எல்லோரும் ஒவ்வொருத்தர் கதாபாத்திரமாக இருக்காங்க. இப்போ நீங்கன்னா நீங்கள் இருப்பீங்க, நானா நான் இருப்பேன், இன்னொருத்தர்னா இன்னொருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குது. லைக் தெரில அவர் எந்த இடத்துல இருந்து யோசனை, அவ்வளோ மெச்சூரிட்டி, முதிர்ச்சியுடைய உச்சன்னு சொல்லலாம். ஒரு திரைப்படத்தை வந்து வன்முறையாகவும் காட்டலாம், ஆனால் வந்துட்டு இவர் இந்த கதையை இப்படி அணுகியிருக்காருன்னு நினைக்கும்போதே ரொம்ப பயங்கர ஷாக்காக இருக்குது. ரஞ்சித் சாருக்கு 1000 முத்தங்கள். நடித்த எல்லாரும் பயங்கரம் நடிச்சிருக்கேன். கலை மச்சான் ஹீரோ ஆகிட்டான், பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் நான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாரும் கண்டிப்பாக படம் பாருங்க. அது யார் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், தேவைதான்ற விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. தேவையான படம் தான் நம்ம ஊருக்கு. பொலிட்டிக்கல் லவ் பற்றிலாம், பொலிட்டிக்கல் தேவையான இடத்துல பேசியிருக்காங்க. லவ்ன்ற ஒரு விஷயம் நார்மல், அது மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் தேவை. ஒரு பையனும் பையனும் லவ் பண்ணாலும் லவ், அந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கலாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில அழகாக இருக்குது. ஏன்னா நட்சத்திரம் நகர்கிறது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாரஞ்சு தன்னோட அந்த சின்ன சின்ன இதுலாம் பார்த்தீங்கன்னா அழகாக காட்டியிருக்காரு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர் மத்தியில் இந்த படத்தை பார்க்கலாம், எல்லாருக்குமே பிடிக்கும். கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இந்த படம் உண்மையாலுமே டிஃப்ரெண்டான லவ் ஜேர்னி, ஓகேங்களா. ஏன்னா லவ்னா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து 2 சாங் 3 சாங் வச்சுட்டு அப்படியே வாழ்க்கையில் அப்படியே ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது அப்படி இல்லாமல் அழகாக காட்டியிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. மற்றவங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. பாரஞ்சந்தனருக்கு சல்யூட். ஏன்னா உண்மையிலுமே நல்லா எடுத்திருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா அவரோட படம் நிறைய பார்த்துருக்கேன், எல்லா படமும் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு படத்தையும் போயிட்டு பார்ப்போம் என்ன இப்படி எடுத்திருக்காங்க அப்படி எடுத்திருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கு படம், உண்மையிலுமே நல்லா இருக்கு. அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ கரெக்டாக சொல்லியிருக்காரு, எல்லாருக்குமே அது பொருந்தும். என்ன பார்த்துருக்கு படம் நல்லா இருக்கு. தேங்க்யூ சல்யூட் பாரஞ்சந்தனருக்கு, சல்யூட். கண்டிப்பாக அப்படியெல்லாம் சொல்லவே முடியாதுன்னா எல்லாருமே பார்க்கணும், கண்டிப்பாக ஃபேமிலி தான் பார்க்கணும். ஏன்னா ஆணவ பிள்ளைகள் அங்கேதான் நடக்குது, அவங்க தான் ஃபஸ்ட்டு இதை வந்து புரிஞ்சிக்கணும். கண்டிப்பாக இதை வந்து அவங்க பார்க்கணும், இல்லைன்னா இந்த யங் ஜென்ரேஷன் பார்த்துட்டு அவங்களுக்கு கன்வே பண்ணணும். அதுதான் ஹீரோயின் இல்லைங்க, இந்த படத்தில் இருக்க எல்லாருமே ஹீரோயினா எல்லாருமே ஹீரோஸ் தான். எல்லாருமே ஒவ்வொரு பாட்டு வந்து அவங்க இப்போ ப்ளே பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி படம் வந்து சூப்பர் தான். தேங்க்யூ. நான் வணக்கம்ண்ணா. ஆடியன்ஸோட படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தேன். பெரிய ரெஸ்பான்ஸு. இந்த மாதிரி புதுசாக வர ஒரு இந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்லா கைத்தட்டி சிரிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஆமாண்ணா, எல்லா சீனில் கைத்தறாங்க. நம்ம ஒர்க் பண்ண சீனில் எல்லாத்தையும் கைத்தறாங்கண்ணா. ஒன்றே ஒன்று சினிமாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும்ண்ணா, அவ்வளோதானே. நம்ம செய்கிற வேலைக்கு வந்து கரெக்டாக இருந்தாலே எல்லாமே நம்மளை கூப்பிட்டு போயிடும். அதுதான் நான் கற்றுக்கினது. நல்லா வந்திருக்கு எனக்கு, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூண்ணா. ப்ரீவியஸாக பார்க்கும்போது நாங்கள் நினச்ச மாதிரி படம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆடியன்ஸோட பார்க்கும்போது தான் பயங்கர இமோஷனலாக கனெக்ட் ஆகுது எங்களுக்குமே. ஏன்னா அந்த படம் ரஞ்சித் சார் என்ன நோக்கத்துக்காக எழுதினாரோ அந்த நோக்கம் போய் சேரும்னு கட்டாயம் நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பார்ப்பாங்க அண்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இது சொல்ல வர்ற அந்த கருத்து வந்து எல்லாருக்கும் போய் சேரும். ஒரு அழகியல் படைப்பாகவும் இது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஒரு ஆடியன்ஸாகவும் இது பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறோம், அந்த ஒர்க் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நல்லா தெரியும். ஆனால் ஆடியன்ஸோட பார்க்கும்போது அவங்க கைத்தட்டும் போது, அவங்க சிரிக்கும் போது, அவங்க எமோஷனல் ஆகும்போது அதோட சேர்ந்து நம்மளும் எமோஷனல் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப கரெக்டாக கனெக்ட் ஆகுது ஆடியன்ஸோட, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ. அது வேற லெவல் ஃபீலிங். ஏன்னா நாங்கள் சத்தியம் தியேட்டரில் பார்த்தோம். நாங்கள் படம் பார்க்கும்போது அந்த ஸ்பேஸில் இருந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய எனர்ஜி. ஏன்னா அவரோட நாங்கள் ஒரு 45 நாள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் எப்பவுமே இஸ் அ கூல் மேன் அண்ட் வெரி மச் ரொம்ப எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த எனர்ஜி எங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் டு ரஞ்சித் சார். ரிலேஷன்ஷிப் நடுவில் இருக்கிற பாலிடிக்ஸை பற்றி பேசியிருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க.
இது வந்து எப்படின்னா எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்களே, அதாவது இன்னமும் பழைய காலத்துல ஊய பார்த்துட்டு அதே மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சேஞ்சுக்காக எடுத்த ஒரு ஒரு இன்னோவேட்டிவ் எஃபர்ட் மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு, தென்மா செம்மையாக பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல வந்துட்டு இளையராஜா ரெஃபரன்ஸ் வரும், அது படத்தோட ஒட்டி நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. அது அப்பா மியூசிக் ஃபுல்லாக நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கு. கிளைமேக்ஸ் வந்துட்டு எப்படின்னா அது ஒரு ஒரு முடிவு மாரி இல்லை, அது ஒரு டிஸ்கஷன் மாரி வச்சு முடிச்சுட்டாங்க. படம் பார்த்தா புரியும், அதுவுமே ஒரு ஆக்ட் மாரி தான், ஒரு தேட்டர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்போ அது வந்து நிறுத்துற மாதிரி இருக்கும். படம் பார்த்தா புரியும், கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சு. என்னன்னா வந்துட்டு இந்த கேஷ்லெஸ் அண்ட் ஜென்ரலேஸ்ன்ற லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அண்ட் நாடக கதல்ன்ற ஒரு முன்னாடி எடுத்த படம்லாம் வந்து நாடக கதல் ஒரு பொய்யான வந்து ஒரு தகவலை வச்சுட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த நாடக கதல்ன்றது வந்து இது அவங்க எடுத்தவங்களுக்கு இது ஒரு செருப்படியாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரஞ்சித் அண்ட் டீமுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், சூப்பராக இருந்துச்சு. இந்தமாரி படம் வந்து மேலும் மேலும் வரணும்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையாக சூப்பராக முடிச்சிருந்தாங்க. அதாவது மைனஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது, எல்லாமே யதார்த்தமாக இருந்துச்சு. உண்மை கதைகள் ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அதுதான் அந்த அந்த கேஸ்ட்ன்ற மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. மேபி அதை தாண்டி வரணும், பொதுவான சமுதாயத்தில் வாழணும், பொதுவான மக்கள் கூட நம்ம வாழணும், சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நைஸ் மேம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க படம். தேங்க்ஸ், எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, பார்க்க வேண்டிய படங்க. தேங்க்ஸ், மியூசிக்கா அற்புதமான மியூசிக்குங்க. தேங்க்யூ. படத்தில் லவ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, லவ் பின்னாடி இருக்க அரசியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பருங்க. தேங்க்ஸ், படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொடுங்க நான் பிடிச்சிக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்களா? எனக்கு படத்தில் லவ் தான் தெரிஞ்சது, ஜாதியெல்லாம் தெரியல. அது மக்கள் தான் சொல்லணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். யூத் கண்டிப்பாக அது எப்படிங்க நம்ம சொல்ல முடியும், ஒரு படம் அதோட வேலையை செய்யுது அவ்வளோதான். சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது காலா கபாலின்னு ஒரு பெரிய படம் பண்ண ஒரு டைரக்டர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அந்த அட்டெம்ப்டை நம்ம ரொம்ப பாராட்டணும். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் அட்டெம்ப்ட். செம்மையாக இருக்குண்ணா, வேற லெவலில் இருக்குது படம். நல்ல மெசேஜ் தான், எல்லாத்துக்கும் வந்து சேர வேண்டிய இடத்துல தான் வரும். அதனால் நல்லா இருக்கு, எல்லாம் வந்து எல்லாரும் படத்தை பார்க்கணும், நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் தெரியணும்னா இல்லைன்னு காமிக்கணும், அதுக்கு தான் கொண்டுட்டு வரணும். இருக்கிற ஜென்ரேஷனோட இப்போ வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு வந்து இல்லைன்னு ஒன்று காமிக்கணும்னா இது மாதிரி படம் வந்து தான் ஆகணும். ஆக்டிங்கெல்லாம் பின்னிட்டாங்கண்ணா, வேறு லெவல் பின்னிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சுண்ணா படம், பார்க்கலாம், எல்லாமே வந்து பார்க்கலாம். சாங்ஸு ஓகே தானா? சாங்ஸ் சந்தோஷ் நாராயணன் இல்லை, மிஸ்யூ ஓகேண்ணா.